ஆளுநர் ஆர் என் ரவி பதவி விலக வேண்டும் அல்லது ஒன்றிய அரசு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாம் இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு பாஜக அல்லாத மாநில அரசுகளை ஒன்று கவிழ்ப்பது கவிழ்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் நியமித்த ஆளுநர் மூலமாக அந்த அரசுகளின் செயல்பாட்டை சீர்குலைப்பது நோக்கத்தோடு தான் பல ஆளுநர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேரள மாநில ஆளுநராக இருந்தாலும் புதுச்சேரி மாநில ஆளுநராக இருந்தாலும் தமிழகத்தின் தமிழ்நாட்டோட ஆளுநராக இருக்கக்கூடிய அருண் ரவியாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாஜக அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நோக்கத்தை தான் அவர்கள் இங்கே செயல்படுத்தி வருகிறார்கள். இங்கே தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஆர் என் ரவி அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். தோழர்களே, இதே நேரத்தில் புதுச்சேரியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறக்க முடியாது என்று சொல்லிய ஆளுநர் தமிழ் சவுந்தரராஜனுக்கு அங்கு நமது கட்சியின் சார்பில் இப்பொழுது மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சரவை தயாரித்துக் கொடுத்த அறிக்கையை படிப்பதற்கு பதிலாக சட்டத்திற்கு விரோதமாக சில வார்த்தைகளை நீக்கி அவர் படித்திருக்கிறார். தமிழ்நாடு என்ற பெயரை சொல்வதற்கு அவர் விரும்பவில்லை, மனமறவில்லை. தேசத்து மக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அம்பேத்கர் அவர்களையோ, தந்தை பெரியார் அவர்களையோ, பிறகு அண்ணா அவர்களையோ, கலைஞர் கருணாநிதி அவர்களையோ, காமராசர் பெயர் சொல்வதற்கு அவர் மறுத்து விட்டார். அவர்களையெல்லாம் பெயரை சொல்லாமல் உல்டா பண்ணி அந்த அறிக்கையை வாசித்தார். அடுத்த சில நிமிடங்களில் சாதுரியமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்றபதி 17 தளர்த்தி அவையில் ஆளுநர் அவர்கள் வாசித்த உரையில் எதையெல்லாம் விட்டுவிட்டாரோ, எதையெல்லாம் தவிர்த்தாரோ, அவைகளை உள்ளடக்கிய அமைச்சர் தயாரித்து கொடுத்த அறிக்கையை தான் அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்று ஒரு சாதுரியமாக சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட மாநில முதலமைச்சரை நாம் பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது, வாழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் பாஜக அதிமுக தவிர எல்லா எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சி உள்ளிட்டு ஆளுநர் ரவியை கண்டித்த பிறகு, ஊடகங்கள் கண்டித்த பிறகு, நாடே கண்டித்த பிறகு நேற்று முன்தினம் ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்க. அறிக்கை என்ன சொல்றாரு? நான் தமிழ்நாடு என்ற பெயரை சொல்வதற்கு பதிலாக தமிழகம் என்று சொல்வது தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை, அப்படி புரிந்து கொள்ள கூடாது என்று ரவி பேசியிருக்கார். அது உண்மைதானா? சில தினங்களுக்கு முன்னால் நிகழ்ச்சியை பேசுகிற போது இதை ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு என்ற பெயர் கூடாது, அதற்கு மாறாக தமிழகம் என்று அழைக்க வேண்டும் என்று சில தினங்களுக்கு முன்னால் கூட்டத்தில் என்ன பேசினாரோ அதுதான் சட்டமன்றத்தை அமலாக்கி இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல, இங்கே தோழர்கள் சுட்டி காட்டினார்கள். அதுல 56ஆம் ஆண்டு தங்கை சங்கரங்கிறார் அங்க விருதுநகர்ல அந்த தேசபந்து மைதானத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு மொழி வழி மலை அமைந்த பிறகு இது மதராஸ் மாகாணம் என்று சொல்லக்கூடாது, இங்க இந்த மாகாணத்திற்கு தமிழ்நாடு பேசிவிட்ட வேண்டும் என்று 76 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதம் கூட சங்கரை சந்தித்து பி ராமமூர்த்தி அவர்களும் ஜீவானந்தம் அவர்களும் ஜானகி சந்தித்து நீங்க உண்ணாவிரத்து கைவிடுங்க, உங்க கோரிக்கை ஏற்க என்று கேட்ட பிறகு கூட அவர் கைவிட மறுத்தார். மயக்கம் ஒன்று கீழே விழுந்தார், மதுரை மருத்துவங்க அழைச்சு வந்தாங்க, அவர் பிழைக்க மாட்ட மறுத்து சொன்ன பிறகு சங்கலைங்க சொன்னார், என்னுடைய கோரிக்கை ஆதரித்தது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான், நான் இருந்தால் என் உடலை அங்க ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னாரு ஜானகி அம்மாள் அவர்கள். அவர் உடலை தகனம் செய்தார் மதுரை மாநகரில். ஏற்க அன்றைய மத்திய அரசு ஏற்க மறுத்தது, இப்ப ஏற்க ஆளு தமிழக பேர் சொல்ல மறுக்கிறார். தோழர்களே, தமிழ்நாடு பெயருக்கு முன்னால் இருப்பது இரண்டு வார்த்தைகள் மட்டுமல்ல, நாடு சுதந்திரம் கிடைத்த பிறகு மொழி வழி மாநிலம் சொன்னால் ஒரு தமிழ் தேச இனத்தினுடைய மொழி, தமிழினத்தினுடைய கலாச்சாரம், தமிழத்தின் பண்பாடு, இவர்களுடைய வெளிப்பாடு தான் தமிழ்நாடு என்று பேசிவிட்ட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படித்தான் சங்கர் உண்ணாவிரதம் மறந்தார். அத்தகைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிறகு மறைந்த நம்மை தப்பி ராமமூர்த்தி அவர்கள் அங்க நாடாளுமன்றத்தில் ஒரு தனியார் மசோதாவை முன்மொழிந்து தனி மசோதாவை கொடுத்து தமிழா பேசிவிட்டு சொன்னார். அது கைசப்பட்டு சிறையில் இருந்த போது அந்த ஒன்றுபட்ட கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டம் நாடாளுமன்ற தலைவராக பூபேஷ் குப்தா அந்த தனியார் மசோதாவை அங்கு முன்மொழிந்தார். அண்ணா ஆதரித்தார்,
சட்ட அறிவித்த சட்டமன்ற தீர்மானம் நிறைவேறியது, மத்திய அரசு ஏற்றது. ஆனால் இன்று மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய கொள்கையின் அடிப்படையில், ஆர்எஸ்எஸ் கொள்கையின் அடிப்படையில் தான் ஆரண்டை நடந்து கொள்கிறது. ஆரன் ரவி அவர்களே, இப்ப சப்பு கட்டு கட்டுறீங்க. அடுத்த அந்த அமைச்சரவை தயாரித்த குறிப்பில் தலைவர்கள் பெயர் இருக்கு, அம்பேத்கர் பெயர் இருக்கிறது, தந்தை பெரியார் பெயர் இருக்கிறது, அண்ணா பெயர் இருக்கிறது, காமராஜர் பெயர் இருக்கிறது, கருணாநிதி பெயர் இருக்கிறது. அவர் பெயரை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் பெயர் சொல்ல மறுத்தீங்க? ஏன் பணிக்கு மறுத்தீங்க? தோழர்களே, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அங்கே அரசியல் நிர்ணய சபையில் விவாதித்துக் கொண்டிருந்த போது அரசு தலைவர் சொன்னாங்க, அரசியல் சட்டம் என்பது மனுநீதி அடிப்படையில் தான் அமைய வேண்டும் என்று. கோல்வாக்கர் சொன்னதை அம்பேத்கர் மறுத்து இருக்கிறார். அரசியல் நிர்ணய மறுத்து விட்டது, நேரு மறுத்து விட்டார், கம்யூனிஸ்ட் கட்சி மறுத்து விட்டது. அப்படி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மனித அடிப்படையில் அமைக்க வேண்டும் என்று சொன்ன அரசு கோரிக்கை ஏற்காத அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அரசு ஏற்றுக்கொள்ளாது. தந்தை பெரியார போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக கடவுளை இல்லைன்னு சொல்ல, மதம் இல்லைன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். நம்பிக்கை அண்ணா அவர்களோ, கலை கருணாநிதி அவர்களோ மதச்சார்பை குரல் கொடுத்தவர்கள். அங்கே பிறந்த காமராசை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸ் கண்டித்ததற்காக, அந்த பசு தடைச்சட்டம் கொண்டு வர சொன்னதற்காக டெல்லி மாநகரத்தில் காமரை தாக்கியவர்கள் தான் இந்த ஆர்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள். ஆரன் ரவியை பொறுத்தவரை கிராமத்தில் பழமை சொல்லுவாங்க, இந்த சோழியும் உடுமை சும்மா ஆடான்னு சொல்லுவாங்க. ஆரன் ரவியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு என்ற பெயரை சொல்லாததற்கு அம்பேத்கர் உச்சரித்தார். அம்பேத்கர் பெயரையோ, தந்தை பெரியார் பெயரையோ, காமராசர் பெயரையோ, அண்ணா பெயர் கலைஞர் உச்சரிக்க மறுத்ததற்கு மத்திய அரசாங்கத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆர்எஸ் அஜெண்டா அமலாக்குவதற்காக ரவி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனவரி 9க்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு திருவியாற்றுக்கு தஞ்சாவூருக்கு போனார். இசைநிகழ்ச்சி கலந்து என்ன பேசுறாரு? மனித அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த சனாதனம் இருக்கிறது, இந்துத்துவ கொள்கை இருக்கிறது, அது ஏதோ தமிழ்நாட்டில் தான் மற்றும் மாநில சென்றால் சொல்லுது. ஆரன் ரவி அவர்களே, உங்களுக்கு வரலாறும் தெரியாது, அரசியலும் தெரியாது, சட்டமும் தெரியாது. இந்துத்துவ ஒருபோதும் தமிழ் மொழி ஏற்றுக்கொள்ளாது, அரசு ஒருபோதும் தமிழ் ஏற்றுக்கொள்ளாது. ஆனவர்களே, நீங்கள் மரியா பதவிகளை விலகவில்லை சொன்னால் மத்திய பதவி விலக்க வேண்டும் கேட்டுக்கொள்வதோடு ஆரன் ரவி இத்தகைய செயல் இத்தகைய முறையால் செயல்படுவதால் ஆரன் ரவி பதவி விலக்கிற வரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இயக்கத்தை சேர்க்க போராட்டம் தொடரும் என்று கூறி கண்டனம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.